ஆதியாகமும் 17 அதிகாரம் 1 வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். ஆதியாகமும் 17 அதிகாரம் 1 வசனம். Genesis 17th chapter verse 1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. And when Abraham was 19 years old and 9, the Lord appeared to Abraham and said unto him, I am the Almighty God, walk before me and be thou perfect. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the name of the Lord. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. And when Abraham was 90 years old and 9, the Lord appeared to Abraham and said unto him, I am the Almighty God, walk before me and be the perfect. இந்த ஏப்ரல் மாதத்திற்கும் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை தான் நமக்கு கொடுத்தார் என்பது நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்றுதான் கர்த்தர் நமக்கு வாக்குறுதி செய்தார். The Lord had promised to us saying, I am the Lord, I am Almighty God, walk before me and be the perfect. இந்த வாக்குத்தத்தங்கள் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதா இருந்தாலும், வேதத்திலே சொல்லப்படுகிறதான எந்த ஒரு வாக்கு தத்தங்களும் ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்காக மாத்திரம் எழுதப்பட்டவைகள் என்று நாம் நினைத்து விட முடியாது. Even though this promise was meant for Abraham, we cannot assume that the promises given to the individuals do not apply to them only. வேத வாக்கியங்கள் என்று சொல்வது நமக்கும், நமக்கு பரவுகிறதான பின்வரக்கூடியதான சந்ததிக்கும், ஒரு காலத்திலே வாழ்ந்ததான ஜனங்களுக்கும் சொந்தமானவைகளாய் காணப்படுகிறது. So when we say the scripture, that is the word of God, that applies to us, to our children, and also for the posterity. ஏனென்றால் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். Because we read in the word of God that all the scripture is given unto us by the spirit of God. தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டதான வேத வாக்கியங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு என்று சொல்லாமல், இந்த உலகமானது முடியும் வரைக்கும் உண்டாகக்கூடியதான சந்ததியார் யாவருக்கும் சொந்தமான ஒரு வேத வாக்கியங்களாய்த்தான் இருக்கின்றன. And therefore when we say the scripture, that is the word of God, that doesn't apply only to certain individuals but even to that last generation which the Lord is going to create upon this earth. இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு ஆண்டவர் இந்த மாதத்திலே கொடுக்கக்கூடியதான வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லி ஆணித்தரமாக நான் சொல்ல முடியும். And I can tell you with all confidence and assurance that this promise is that a promise God has given to us this month. ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொல்கின்றார். And when this Abraham was 90 years old and 9, the Lord told him, I am the Almighty God, walk up before me and be the perfect. ஆபிரகாம் ஒரு காலத்திலே தேவனை அறியாத விக்கிரகங்களை வழிபட்டு வரக்கூடியதான ஒரு குடும்பத்திலே பிறந்தவன் தான். Long ago this Abraham did not know the living God, he was born in a family of idolater. அவனுடைய குடும்பத்தான், அவனுடைய தகப்பனாகிய தேரோகு விக்கிரகங்களை உருவாக்குகிறவனாகவும், அந்த உண்டாக்கக்கூடியதான விக்கிரகங்களை விற்று இதன் மூலமாக பிழைப்பு நடத்தக்கூடியதான ஒரு மனிதனாகவும் கூட காணப்பட்டார். Abraham's father Terah was a maker of the idols and the statues, and he would make all that and sell it, and thereby he would make a livelihood out of that. தேராகுனுடைய குடும்பத்திலே ஆபிரகாம் பிறந்தபடியினால் இவனும் ஒரு விக்கிரக கோட்டைக்குள்ளே, ஒரு ஈடுபாடுக்குள்ளே இவன் காணப்பட்டவனாய் இருந்தான். And because this Abraham also was born in that family of Terah, naturally he was seen in that binding, in that tradition of the idol worshippers. ஆனாலும் இந்த விக்கிரக குடும்பத்திலிருந்து கர்த்தர் ஆபிரகாமை தமக்கென்று வேறு பிரித்ததாக நாம் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம். In the holy scripture we read that though this Abraham was born in that idolaters and that family of idolaters, the Lord chose him and brought him away of the world. இந்த வசனத்திலே ஆபிரகாமுக்கு ஆண்டவர், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அறிமுகப்படுத்துகின்றார். In this particular verse God is introducing himself as I am the Almighty God. பரிசுத்த வேதாகமத்திலே ஆபிரகாமுக்கு தேவன் நான்கு விதத்திலே தன்னை யார் என்று அறிமுகப்படுத்துகின்றார். In the holy scripture we see that the Lord is revealing to Abraham at four different occasions as to who he is. இந்த ஆபிரகாம் மெசொப்பொத்தேமியா என்கிறதான நாட்டிலே குடியிருக்கக்கூடியதான காலத்திலே
தேவன் அவனுக்கு மகிமையின் தேவனாக அவனுக்கு தரிசனமானார். At the time when this man Abraham was dwelling in the land of Mesopotamia, the Lord showed himself, manifested himself as the God of glory. இது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்ததான முதலாவது தரிசனம் என்று சொல்லலாம். We can say that this is the first vision the Lord gave to Abraham. அப்போஸ்தலரின் புத்தகம் 7:2-3 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். Acts of the Apostles 7:2-3 we read it. ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு வா என்று சொன்னார். So verse 3, God told Abraham, get thee out of the country and from your kindred and come to the land which I will show you. முதல் முதலிலே அவனை அழைக்கிறதான வேளையிலே தேவன் அவனிடத்திலே நான் மகிமையின் தேவன் என்று சொன்னார். For the first time when the Lord God was calling this Abraham, he told him that I am that God of glory. ஏன் ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் மகிமையின் தேவன் என்று சொன்னார்? Why should God tell this Abraham saying I am that God of glory? அவன் ஒரு விக்கிரகத்துக்குள்ளே காணப்பட்டான், அவன் ஒரு இருளுக்குள்ளே காணப்பட்டான், ஆகவே ஆண்டவர் மகிமையின் தேவன் என்றார். Because he was seen under the spell of that idol and he was bound with that ritualistic worship, that is why God told him, I am that God of glory. மகிமையின் தேவன் என்று சொல்லும்போது சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிறவர் என்றுதான் அர்த்தம். When we say he is that God of glory, we mean that he dwells in a light where nobody can ever approach. ஏனென்றால் ஏன் வேதாகமும் சேரக்கூடாத ஒளி என்று ஆண்டவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது? And why that Bible says that God is dwelling in a light where no man can ever approach? நாம் காண்கிறதான இவைகள் எல்லாமே ஒரு ஒளியாய் ஒரு வெளிச்சமாய் காணப்படும். Yes, all the things that are visible to us, they are illuminated by that visible light. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனும் அவர் ஒரு சேரக்கூடாத ஒரு ஒளியாயிருக்கின்றார். But Father God and also the Lord Jesus are dwelling in a light where nobody can ever approach unto. இந்த வெளிச்சங்களை அவரோடு கூட எந்த விதத்தினாலும் ஒப்பிட முடியாது. And this visible light which we now see, we can never compare it with that illuminated light of God. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறதான வேளையிலே அவர் ஒரு பெரிய வெளிச்சமாக தான் இந்த பூமிக்கு வந்தார். Jesus Christ, when he came on this earth, he came as a dazzling light. இருளில் நடக்கிறதான ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். In the word of God we read that the people walking in darkness saw a great light. மகிமையின் தேவனாக அவனுக்கு தரிசனமாகி ஆரம்பத்திலே ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். As a God of glory, the Lord appeared to Abraham and in the beginning the Lord chose him. இரண்டாவது, ஆபிரகாமுக்கு தன்னை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதான வேளையிலே உன்னதமான தேவன் என்று சொல்லி வெளிப்படுத்துகின்றார். And at the second time when God would reveal himself to Abraham, he said he is the most high God. ஆதியாகமம் 14:20-23 இதை பற்றி நாம் படிக்கின்றோம். Genesis 14:20-23. எந்த சந்தர்ப்பத்திலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு உன்னதமான தேவன் என்று சொல்கின்றார்? And it what occasion the Lord is telling that he is a great high most high God. ஆபிரகாமும் லோத்தும் ஒரே வீட்டிலே அவர்கள் குடியிருந்தார்கள். Abraham and this Lot were dwelling in that same house. சில சம்பவங்களின் மூலமாக ஆபிரகாமோடு கூட இருந்ததான லோத்து அவன் தனிமையாக பிரிந்து போனார். Because of certain happenings that took place among them, this Lot separated himself and went away. இந்த லோத்து சோதோம் என்கிறதான ஒரு செழிப்பான ஒரு பட்டணத்திலே அவன் குடியிருக்கின்றான். And this man Lot was staying in a Sodom, a fertile place. இந்த சோதோமிலே குடியிருக்க கூடியதான காலகட்டத்திலே பாபிலோன் ராஜாக்கள் சோதோமின் மேல் யுத்தத்திற்கு வருகின்றார்கள். At the time when he was dwelling in Sodom, the king of Babylon came to fight against this Sodom. சோதோமில் இருக்கக்கூடியதான ஜனங்கள் அவர்களுடைய ஆடு மாடுகள் மிருக ஜீவராசிகள் எல்லாவற்றையும் அவர்கள் கொண்டு போனார்கள். And those enemies came, they fought and they took captive all the men there and also their cattle and other things. தன்னுடைய சகோதரனாகிய லோத்து சிறையாக கொண்டு போகப்பட்டான் என்பதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட உடனே, And the moment Abraham heard, came to know that this is brother Lot was taken as a captive. பாபிலோன் ராஜாவின் மூலமாக சிறையாக கொண்டு போகப்பட்டதான இந்த லோத்தை மீட்டு வரும்படியாக தன்னுடைய குடும்பத்தாரோடு கூட செல்கின்றார். Along with his family members, this Abraham was going forward to fight and to redeem all the people that were captured, including this Lot. தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்ததான 318 பேரோடு கூட சேர்ந்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து போனான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். In the word of God we read that this man Abraham pursued these enemies along with the 318 chosen men of war. அந்த பாபிலோன் ராஜாக்களோடு கூட யுத்தம் பண்ணி தன்னுடைய சகோதரனையும்
அவருடைய உடைமைகள் எல்லாவற்றையும் அவன் மீட்டுக் கொண்டு திரும்பி வருகின்றார். And this Abraham fought against that is king of Babylon and he had redeemed all this Lot and also all their belongings. அவன் திரும்பி வருகிறதான நேரத்திலே மெல்கிசேதேக்கு அவனுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தான் என்று நாம் வாசிக்கிறோம். In the word of God we read that this Abraham was returning from that war Melchizedek met him and he blessed him by giving him bread and water. இந்த மெல்கிசேதேக்கு உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொன்னதாக நாம் படிக்கின்றோம். We also read in this particular occasion that this Melchizedek told him the blessings of that most high be upon Abraham. இந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை பார்த்து சொல்கிறான், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். And this Melchizedek told him saying that blessed be that God of that blessed be Abraham of that most high God who gave into your enemy into your hand your enemies. ஆபிரகாமும் வானத்தையும் பூமியையும் உடையவனாகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன் என்று சொல்கிறார். And Abraham also said blessed be that Lord God to whom I stretch out my hand the creator of heaven and earth. சிறையாக பிடிக்கப்பட்டு போனதான தன்னுடைய சகோதரனை தன்னில் வீட்டில் உள்ளவர்கள் 318 பேரோடு கூட போய் அவர்களை மீட்டுக் கொண்டு வந்தான். And this Abraham went with 318 trained people to fight against the king of Babylon and then he redeemed this Lot and also all the other people with him. அவர்களை மீட்டு கொண்டு வந்ததற்கு காரணம் வேதம் சொல்கிறது, உன்னதமான தேவன் அவனோடு கூட இருந்து அவர்களை எல்லாரையும் மீட்டு கொண்டு வரும்படிக்கு செய்தார். The reason for that redemption that is a victory in that battle was according to the word of God the most high God was with Abraham and he helped him. உன்னதமான தேவன் என்ற வார்த்தையினுடைய பொருள் தான் என்ன? What is the meaning of that word most high God? அவர் வானத்தையும் பூமியையும் ஆளுகிறவர். Yes he is that one who is reigning ruling over the heaven and earth. அவர் வானத்திற்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். Yes he is the owner the possessor of that heaven and earth. அவரே நாம் காணக்கூடியதான எல்லாவற்றுக்கும் அதிகாரியாயிருக்கிறவர். And he is that Lord, he is that master of all the things that we see today. அவர் வானத்திற்கும் பூமிக்கும் சொந்தக்காரராயிருக்கிறார். And he is that owner, he is that heir, possessor of that heaven and earth. நம்முடைய பிள்ளைகள் அடிமைத்தனத்திற்குள் போகிறதான வேளையிலே அவர் உன்னதமானவராய் இருக்கிறபடியால் அவர்களை மீட்டு வருகின்றார். And because when his children go into bondage or captivity because he is that most high God he is delivering and bringing them away. அருமையானவர்களே, நீங்களும் கூட ஏதாவது ஒரு அடிமைத்தனத்தில் இருப்பீர்களானால் அது எப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனமா இருந்தாலும் இந்த காலை நேரத்திலே அவர் உங்களுக்கு உன்னதமான ஒரு தேவனாயிருக்கின்றார். Yes, beloved people of God, in this morning also, you may be under some captivity or under some spell, but understand that he is that most high God ready to deliver you. லோத்தை மீட்டு வந்ததான் அந்த ஆண்டவர் உங்களையும் கூட மீட்டு வருவதற்கு அவர் வல்லவராயிருக்கின்றார். And that God who had delivered and brought away this Lot, he is able to deliver you and bring you out. நாம் லோத்து அல்ல, லோத்தை பார்க்கிற விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர். And we are not that mere Lot, but we are a special group of people, more peculiar and we have been redeemed by the Lord. உன்னதமான தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடியால் உங்களுடைய எல்லாவிதமான யுத்தங்களையும் அவரே முன்னின்று நடத்தி உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். Because that most high God is with you, he will fight all your battles and he will give you victory. மூன்றாவது, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது சதா காணமுள்ள தேவன் என்று சொன்னார். And the third time when the Lord revealed himself to Abraham, he said that he is that everlasting God. ஆதியாகமம் 21 அதிகாரம் 33 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். Genesis 21:33. அவன் ஆண்டவர் அவனிடத்திலே சதா காலமுள்ள தேவன் என்று சொன்னார். And God told Abraham he that everlasting God. சதா காலமுள்ள தேவன் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன? What is the meaning of that word everlasting God? நான் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்வதுதான். It means that I am that living God. நான் என்றென்றைக்கும் ஜீவனாய் ஜீவிக்கிறவராய் இருக்கிறேன் என்பதுதான். And it means that I am that God alive for ever and ever. எப்போது ஆண்டவர் தம்மை ஜீவனுள்ள தேவன் என்பதை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகின்றார்? At which occasion the Lord is revealing to Abraham saying I am that living God. ஆபிரகாமினுடைய குடும்பத்தாருக்கு இந்த அதிகாரத்திலே ஒரு சம்பவம் ஏற்படுகின்றது. To the family people of Abraham in this particular chapter one incident happened. ஆபிரகாம் ஒரு அந்நிய தேசத்திலே போய் குடியிருக்கின்றார். This Abraham was dwelling in a strange land. அந்த தேசத்தினுடைய ராஜா இந்த ஆபிரகாமை விரட்டி விடுகின்றார். And that king of that particular strange land he is chasing that Abraham
away. விரட்டி விட்ட உடனே ஆபிரகாம் அந்த இடத்தை விட்டு அவன் இடம் பெயர்ந்து வேறொரு இடத்திற்கு வருகின்றான். As he was chased out, then Abraham was coming away and he dwelt in another land. எந்த மனிதன் விரட்டி விட்டானோ விரட்டி விட்டதான் அதே மனிதன் தேடி வருகின்றான். And that particular person which had driven him away, that same person is in search of Abraham. ஆதியாகமம் 21 அதிகாரம் 22வது 23வது வசனத்தை வாசிக்கும் போது Genesis 21:22-23 அக்காலத்திலே வாசியுங்கள். அவன் சேனாபதியாகிய பிகோரும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார், ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். And it came to pass at that time that Abimelech and Phicol, the chief captain of his host, spake unto Abraham, saying, God is with thee in all that thou doest. Now therefore swear unto me here by God that thou wilt not deal falsely with me, nor with my son, nor with my son's son, but according to the kindness that I have done unto thee, thou shalt do unto me and to the land wherein thou hast sojourned. அவனை விரட்டி விட்டதான அந்த ராஜா அபிமலேக்கு அவனை தேடி வருகின்றான். So this king Abimelech who had driven him away, he is now in search of him. ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிறதான காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு கூட இருக்கின்றார். And looking at Abraham, he said, God is with you in all that you do. ஆகையால் எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு தயவு செய்தபடியே எனக்கும் நீ தங்கியிருக்கிறதான இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று ஆணையிட்டு கொடு என்று சொல்கிறார். Now therefore swear unto me here by God that you will not deal falsely with me, not with my son, not with my son's son, but according to the kindness that I have done unto you, you shall do unto me. எந்த நபர் விரட்டி விட்டானோ விரட்டி விட்ட அதே நபர் தேடி வந்து எனக்கு ஏதாவது வஞ்சனை செய்யாதே, என்னோடு கூட ஆணையை உடன்படிக்கையை நீ செய்து கொள் என்று சொல்கிறார். So that person who had driven him away, that same person came in search of him and he says, don't do an evil to me, but you spare on that account. இந்த இடத்திலே அவர்கள் இருவரும் உடன்படிக்கையை செய்து கொண்டதாக நாம் வாசிக்கிறோம். And in this occasion we see that these two people made a covenant with each other. நாம் 31வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது, right from verses 31-33 when we read, அவர்கள் ஆணையிட்டு கொண்டபடியினால் அந்த இடம் பெயர் செபா என்று அழைக்கப்பட்டது. Because they too swear that a place is called as Beersheba. 33வது வசனத்திலே பெயர்செபாவிலே கர்த்தர் சதாகாலமுள்ள தேவன் என்பதை ஆண்டவர் அந்த இடத்திலே நிரூபிக்கின்றார். So verse 33 there that the Lord God is manifesting himself as the everlasting God. ஆபிரகாமுக்கு விரோதமாய் ஒரு நபர் எழும்பி வந்தார். When a person is coming up against Abraham. யார் எழும்பி வந்தானோ அவனை ஆண்டவர் தேடி வரும்படிக்கு செய்கின்றார். He that has stood up as an enemy against Abraham, God is causing him to come in such a person. யார் எதிராளியாய் வந்தானோ அந்த நபர் அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணிக் கொள்கின்றார். That person who stood up as an enemy, he is coming forward to make a covenant with him. இந்த சந்தர்ப்பத்தில தான் ஆண்டவர் சொல்றார், நான் ஜீவன் உள்ள தேவன், ஜீவிக்கிறதான தேவன். In this occasion only God says, I am the God of life, I am the living God. எப்போ ஆண்டவர் தன்னை ஜீவன் உள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்துகின்றார்? At what time God will manifest himself as a God, as a living God? கர்த்தருக்கு முன்பாக ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்ளும் போது ஆண்டவர் தன்னை ஜீவன் உள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்துகின்றார். In the presence of the Lord, when we swear, when we make a covenant, then the Lord will reveal himself saying, I am that living God. அருமையானவர்களே, உங்களுக்கும் கூட சில எதிர்ப்புகள், சில பிரச்சனைகள், உங்களுக்கு விரோதமாக சில மனிதர்கள் எழும்பி உண்டாக்கலாம். Yes, beloved people of God, some of the problems may be caused by some of your enemies, some people who are rising up against you. நீங்களோ கர்த்தருக்கு முன்பாக பண்ணியிருந்தான உடன்படிக்கையிலே உண்மையுள்ளவர்களாயிருங்கள். அந்த சந்தர்ப்பத்திலே கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாயிருந்து உங்கள் எதிராளிகளை உங்கள் பாதபடி ஆக்குவார். But you on your part be faithful and sincere in that covenant you have made with your Lord, then the Lord will make your enemy to come to have peace with you. நான்காவது தான், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று ஆண்டவர் அவனுக்கு அறிமுகப்படுத்துகின்றார். And the fourth time the Lord God is introducing himself to Abraham saying, I am that almighty God. அவனுக்கு 99 வயதாகும் போது ஆண்டவர் அவனை பார்த்து, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்றார்.
இந்த சர்வ வல்லமை என்ற வார்த்தையை இரண்டாக நான் பிரிக்கின்றேன். ஒன்று அவர் வல்லமையுள்ள ஆண்டவர். And the first aspect is that he is a God of power and might. இரண்டாவது அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். And secondly we can say that he has all the power and all the might. இவைகளை பிரித்து சொல்லும்போதுதான் இந்த சர்வ வல்லமையினுடைய மேன்மையை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். When we are dividing it into two aspects we can comprehend what is the greatness of the power of God. அவர் வல்லமையுள்ள ஒரு தேவனாய் காணப்படுகிறார். Yes, he is a God of power and might. செப்பனியாவின் புத்தகம் 3:17 வசனத்தை வாசிக்கும்போது Zephaniah 3:17 அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். And there we read that he has that power and he will save us. இந்த வல்லமை என்ற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையிலே டுனாமிஸ் என்ற ஒரு பதம் காணப்படுகிறது. So this word might and power in the Greek language is called as dynamis. இந்த டுனாமிஸ் என்ற வார்த்தைக்கு தனக்குள் இருக்கும் சக்தியை தனக்குத்தானே அபிவிருத்தி செய்யக்கூடியதான விசைக்கு dynamis என்ற பெயர். And what is this dynamis, that Greek word? In other words, that power, that might which is contained, he can increase it manifold times. இந்த dynamis என்ற ஒரு வார்த்தை வெடிகுண்டு, தமிழிலே நாம் சொல்கிறோமே வெடிகுண்டு, இந்த வார்த்தையிலிருந்து அவைகள் பிறந்திருக்கிறது. So this word dynamite actually was born out of that dynamis. ஒரு வெடிகுண்டை நாம் எடுத்துக்கொள்வோம். Consider it dynamite. அந்த வெடிகுண்டு அதற்குள்ளே ஒரு சக்தி இருக்கிறது. So within that grenade there is a power contained. அந்த சக்தியானது அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. And that power is contained within that. அது நம்ம சும்மா வச்சிருந்தோம்னா அந்த சக்தியும் சும்மா தான் இருக்கும். Supposing we keep it idle then that power also is remaining idle. அந்த வெடிகுண்டை நாம் வெறும் சத்தமாக மாத்திரமல்ல, எந்த நோக்கத்தோடு வெடிக்க செய்கிறோமோ அந்த கிரியை ஏற்படுகிறது. இந்த கட்டடத்தை தகர்க்க வேண்டும் என்று இந்த வெடிகுண்டானது வெடிக்கிற சந்தர்ப்பத்திலே நாம் பார்க்கிறதான இந்த அழகிய கட்டடம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். The building will come to nothing. சரியாக சொல்ல போனால் வல்லமை என்று சொல்வதற்கு வெடித்து கிளம்புதல் என்றுதான் அர்த்தம். So when we say in the right sense that the power of that might, it is blown and it is blown into pieces. அதாவது வல்லமையா is a creator. There are so many explanations for this word might. வல்லமை என்பதற்கு அற்புதங்கள், பலத்த செய்கை, திறமை, பலன் என்பதுதான் அர்த்தம். So when we say that might, that is the mighty works, the wonderful works, the ability, the massive power. வல்லமை என்று சொல்வதற்கு அற்புதங்கள். And when we say that might, that means wonders. இன்றைக்கு நம் மத்தியிலே ஒரு அற்புதங்கள் நடைபெறுகிறது, அடையாளங்கள் நடைபெறுகிறது. தேவன் தம்முடைய வல்லமையை அனுப்பி அற்புதங்களை செய்கிறார். சில பலத்த செய்கைகள் நடைபெறுகின்றது, அவைகளையும் கூட ஆண்டவர் அற்புதங்களின் மூலமாக செய்கின்றார். Sometimes very marvelous works are being done. In that also the Lord is manifesting his power. சிம்சோன் ஒரு கழுதையினுடைய பச்சை தாடை எடும்பை எடுத்து அவன் 1000 பேரை கொன்று போட்டான். Samson, you know, he took a raw jaw bone up an ass and he killed 1000 people. ஒரு தாடை எலும்பினால் 1000 பேரை அடிக்க முடியுமா? Can we just kill and kill 1000 people with a raw jaw? இதுதான் கர்த்தருடைய பலத்த செய்கை என்று சொல்வது. And this is what is called as the mighty work of God. அடுத்தது வல்லமை என்று சொல்வது திறமையாய் காணப்படுகின்றது. And next we say that the power or that the might is that the ability. ஆண்டவர் ஒரு நபருக்கு தேவையான திறமைகளை அவரே அவர்களுக்கு தருகின்றார். God is giving a person the necessary ability to do something to some people. சங்கீத புத்தகத்திலே தாவீதை பற்றி நாம் வாசிக்கும் போது, in the book of Psalms when we read about David, இஸ்ரவேல் ஜனங்களை அவன் தன் கைகளின் திறமையினால் நடத்தினான் என்று நாம் வாசிக்கிறோம். And then we read that he led the people of Israel by his ability of his hand. அப்போ கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளே வருகிற வேளை, in other words when the power of the Lord is flowing into us, அற்புதங்களாக வருகின்றன. And then it is manifested as wonder, பலத்த செய்கைகளாக வருகின்றன. As mighty works, it is revealed. திறமைகளாக வருகின்றன. And as a mighty ability, it is a manifested. ஆண்டவரிடத்தில் வல்லமை கேட்கிறதான நேரத்தில் ஆண்டவர் இந்த கிரியைகளோடு கூட நம்மிடத்திலே வருகின்றார். When we ask for the power from the Lord is making manifest his power with these manifestations. ஆனால் ஆண்டவர் தான் வல்லமையுள்ளவர் என்று மாத்திரம் ஆபிரகாமுக்கு சொல்லாமல், But the Lord did not introduce himself as a God of power and might. அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்று சொல்கிறார். But God says, I am that God Almighty. இந்த சர்வ வல்லமை என்று சொல்வதற்கு ஹீப்ரு எபிரேய பாஷையிலே
வேறொரு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு எல்ஷடாய் என்ற ஒரு பதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வல்லமை என்று சொல்வதற்கு கிரேக்க பாஷையிலே டுனாமிஸ் என்ற பதம் இருக்கிறது. சர்வ வல்லமை என்று சொல்வதற்கு எபிரேய பாஷையிலே எல்ஷடாய் என்ற ஒரு பதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எல்ஷடாய் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன? What is the meaning of that word எல்ஷடாய்? அவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவர். He is all sufficient God. நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் குறைவு இருக்கிறதோ, whatever lacking we have in our personal life, நம்ம ஒவ்வொரு குறைக்கும் ஒவ்வொரு இடத்துல அவர் ஆள்கிட்ட போவோம். Yes, if personally for everybody there will be personal needs. பண தேவைப்படுதா? அது யாருக்கிட்டயாவது போய் நம்ம கேட்போம். We may be shortage of money, we ask for money from somebody. ஏதாவது ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அதற்கேற்ற ஒரு ஆளிடத்துல நம்ம போவோம். We want to know a particular thing, then we approach the right people to give that knowledge. சரீரத்துக்கு சுக வேண்டுமா? அற்புதங்கள் செய்ய கூடியதான ஒரு நபரிடத்திலே போகிறோம். We want to have healing for our body, then we approach a person who can do a miracle. ஒவ்வொரு காரியத்தையும் யாரோ ஒரு ஆளிடத்திலே போய் தான் நாம் பெற்றுக் கொள்கிறோம். For each and every need of ours, we meet a different individuals to receive our need. சர்வ வல்லமை என்ற வார்த்தையினுடைய பொருள் வித்தியாசமானது. But the meaning of that word almighty is totally different. அவரே எல்லாவற்றுக்கும் போதுமானவராய் இருக்கிறார். He himself is enough for all. ஏன் அவரே எல்லாவற்றுக்கும் போதுமானவராய் இருக்கிறார்? He is all sufficient. அவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாய் இருக்கிறார். That is because he is a possessor and heir of all things. அவரிடத்தில் எல்லாமே உண்டு. All things are seen in the Lord. வேதம் சொல்கிறது அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறார். And the Bible says that he is the one who is filling all things with all. உங்க வாழ்க்கையிலே உங்க குடும்பத்திலே என்னென்னலாம் குறைவாய் இருக்கிறதோ உங்கள் குறைவான பகுதிகள் எல்லாவற்றையும் அவர் நிரப்புவதற்கு ஏற்ற காரியங்கள் அவரிடத்திலே உண்டு. In your family, in your personal life, in whichever thing you are lacking, that the Lord has got that much power and might to fill all that. அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த இடத்திலே நீ அமர்ந்திருக்கின்றாய். உங்கள் குடும்பங்களில் ஏதோ ஒரு குறை இருக்கும். இந்த குறைக்காக நான் என்ன செய்வதென்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறாய். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இந்த காலை நேரத்தில் உன் அருகிலே அவர் வந்து நின்று கொண்டிருக்கிறார். You are sitting here in this morning before the presence of God. You may be lacking something in your home or personally, but I tell you that God is that God of Almighty to provide you your need. உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் பரிகரிக்கக்கூடிய தேவனாய் இருக்கின்றார். He is that God who can solve all your problems. அடுத்தது சர்வ வல்லமை என்று சொல்கிறதற்கு போஷிக்கிறவர், போஷிக்கிறவர் என்ற அர்த்தம். And when we say that Almighty, it means that the Lord is providing or feeding. இந்த போஷிக்கிறவர் என்ற வார்த்தைக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதான விதத்தில் ஒரு பதம் காணப்படுகிறது. And when we say he is a provider or the feeder, there is a meaning behind that. தாயை போன்று பாலூட்டும் தேவன் என்ற அர்த்தம். In other words, he is a mother like God. எப்படி தாய் தன்னுடைய குழந்தைகளுடைய நிலவரத்தை அறிந்து கொண்டு அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கின்றார்களோ, even as a mother would understand the situation of that child and feed that child, நம்முடைய தேவனும் நம்மை போஷிக்கிறவராய் வழிநடத்துகிறவராய் இருக்கின்றார். Yes, our God is one who will feed us and nourish us and lead us. மூன்றாவது சர்வ வல்லமை என்று சொல்வதற்கு நம்மை பலப்படுத்துகிறவர் என்றார். And thirdly, when we say he is almighty, that means that the Lord is the one who is strengthening. நான்காவது சர்வ வல்லமை என்று சொல்வதற்கு நம்மை வளர்க்கிறவர் என்ற அர்த்தம். And fourthly, when we say he is almighty, that means he is bringing us up. நம்முடைய பெற்றோர்கள் நம்மை வளர்க்கவில்லை, தேவனே நம்மை வளர்த்துக் கொண்டிருக்கிறார். It is not our parents who are bringing us up, but it is the Lord who is bringing us up and nurturing us. சில நேரத்தில் மனிதர்களால் கைவிடப்படக்கூடியதான ஒரு சூழ்நிலை வரும்போது, yes, certain times we may feel that we are forsaken, abandoned by everybody. குடும்பத்தில் சில இழப்புகள் ஏறிடுகிறதான கணவனோ மனைவியோ மரித்து விடக்கூடியதான ஒரு சந்தர்ப்பத்திலே, நம்முடைய பிள்ளைகளை எப்படி நாம் வளர்க்க போகிறோம் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்வதற்கு அவர் வளர்க்கிற தேவன் என்றுதான் அர்த்தம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கிறீர்களோ இல்லையோ உங்கள் ஆண்டவர் வளர்க்கின்ற. Yes, it is immaterial whether you are taking care of your children or not, but your God is doing. உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பாதைகளை விட்டு அவர்கள் விலகி போகிறதான நேரத்திலே, at the time when your children are erring from the way of the Lord, மிக ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையிலே வளரும் போது, and when they are growing up in a very bad condition, அவர்களை குறித்து கவலைப்படாதிருங்கள், ஆண்டவரிடத்திலே கொடுங்கள், அவர் வளர்ப்பார்.
Don't feel worried about them, but you entrust them into the hand of the Lord. The Lord will nurture them and bring them up. வேதம் சொல்கிறது, திக்கற்றவர்களாய் போகும், உன் பிள்ளையை கர்த்தரிடத்தில் ஒப்புவி, அவர் காப்பாற்றுவார். And the Bible says, when they are going, those are so carefree and erring from the way, trust the Lord, He will bring them up. சர்வ வல்லமை என்று சொல்வதற்கு நான்கு அர்த்தங்களை சொன்னேன். So I have told you four meanings about that word, Almighty. மீண்டுமாக நாம் வாசித்ததான வேத வசனத்திற்கு கடந்து வருவோம். So now we come back to that particular portion, which we have நமக்கு 99 வயதாகும் போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்றார். When Abraham was 90 years old and 9, the Lord appeared to Abraham and said unto him, I am the Almighty God. இந்த இடத்திலே ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமை என்று சொன்னாரே, இந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? And in this particular juncture, the Lord said, I am that Almighty God. What is the nature of that might? இந்த இடத்திலே சொல்கிறதான சர்வ வல்லமை என்ற வார்த்தையினுடைய பொருள், நான் உன்னை பலப்படுத்துகிறவர் என்ற ஒரு பொருளாயிருக்கிறது. And the meaning here contained in this word Almighty is that I am going to strengthen you. ஏன் 99 வயதில் ஆபிரகாமுக்கு நான் உன்னை பலப்படுத்துகிறவர் என்று ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார்? Why at the age of 99 God should introduce himself to Abraham saying I am Almighty God? 75 வயது ஆபிரகாமுக்கு ஆகிறதான நேரத்திலே கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்குறுதியை தருகின்றார். இந்த ஆபிரகாம் பிள்ளை இல்லாதவனாய் இருந்தார். ஆபிரகாம் had no child. நான் உனக்கு ஒரு சுதந்திரத்தை, ஒரு பிள்ளையை தருவேன் என்று சொல்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை அவன் நம்பி ஆண்டவர் நிச்சயமாக ஒரு குழந்தையை தருவார் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார். And he trusted this word of promise and he was waiting that one day God is going to do that. வருடங்கள் கடந்து கொண்டு போய் கொண்டே இருக்கிறது. But years pass by. ஆபிரகாமை பற்றி நாம் வேதத்திலே வாசிக்கிற வேளையிலே, as we read about this Abraham in the word of God, அவன் வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் சந்தேகப்படவில்லை என்று வாசிக்கின்றோம். We read that Abraham never doubted about the word of promise. அவர் பண்ணினதான வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று அவன் நம்பினான். அவன் அதை அறிக்கை செய்தான். And he was persuaded that what he has promised he is able to fulfill. He confessed it, he believed it. 75 வயதில் ஆண்டவர் அவனுக்கு என்னக்கு வாக்குறுதி கொடுத்தாரோ அன்னையிலிருந்து அவன் அந்த வாக்கு தத்துவத்தை எண்ணி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறான். Right at the age of 75, what a promise God gave, he recollected it and he began to praise and give glory to God. அவனுக்கு 99 வயதாகி விட்டது, இதுவரைக்கும் அவனுக்கு பிள்ளை கிடைக்கவில்லை. Now he is 99, but till this time he had no issue. அப்பொழுது ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து சொல்கின்றார். At that time Abraham looking at God says, ஆதியாகமம் 17:17 வசனத்திலே, Genesis 17:17, அவன் ஆபிரகாமை பார்த்து, அவன் ஆண்டவரை பார்த்து நகிக்கின்றான். And Abraham was laughing at God. ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, And Abraham fell upon his face and laughed. 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, And he said in his heart, shall a child be born unto him that is 100 years old? And shall Sarah that is 90 years old bear? இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று சொல்கிறார். And he says, oh that Ishmael might live before you. தயவு செய்து இந்த 17-18 வசனத்தை கவனியுங்கள். And please listen to this verses 17 and 18. அவன் முகம் குப்புற விழுந்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ என்று அவன் நகைக்கிறான், சிரிக்கின்றான். Abraham fell upon his face and he laughed and said, shall a child be born to him that is 100 years old? அவன் ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்றான், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. Now Abraham is making a supplication to God, let this child Ishmael live before thee. இவன் விண்ணப்பம் பண்ணதுனுடைய காரணம் தான் என்ன? You know what is the reason he is making this supplication? ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஈசாக்கை, ஒரு வாக்குத்தத்தம் உள்ள ஒரு சந்ததியை தருவேன் என்று சொன்னார். And God told, I will give you an Isaac, a child of promise. ஆபிரகாம் காத்திருந்து பார்த்தான், கிடைக்கவில்லை. ஆபிரகாம் waited and waited, he did not receive. ஆபிரகாமினுடைய மனைவியாகிய சாராள் ஆபிரகாம் இடத்தில் விதமாய் சொல்கின்றார். And Sarah, the wife of Abraham, told him this way. நம்முடைய வீட்டில் ஒரு அடிமை பெண்ணாகிய ஆகார் இருக்கின்றாள். There is a Hagar who is a bond servant in our home. இந்த ஆகாரின் மூலமாக நம்முடைய குடும்பம் கட்டப்படட்டும். And let our home be built because of this Hagar. அவளிடத்திலே சேரும் என்று சொல்கின்றான். And he said, why don't you join us with her? ஆபிரகாம் ஆகாரை மனைவியாக்கிக் கொள்கின்றான். Then Abraham took this Hagar as his wife. இந்த ஆகாருக்கு ஒரு இஸ்மவேல் பிறந்தார். And to this Hagar an Ishmael was born. ஆனால் இஸ்மவேலை குறித்து தேவனுடைய நோக்கம் இல்லாதிருந்தது. But there was no particular purpose concerning this son Ishmael. இஸ்மவேல் பிறந்திருந்தாலும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை தரு
தருவேன் அந்த வாக்குத்தத்தை திரும்ப சொல்லிட்டு இருக்கிறார். Ishmael was born but still God was emphasizing to Abraham I am going to give you a son. 99 வயதுல சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படினு சொல்றார். 99 years old Abraham God said I am the God of Almighty. ஆபிரகாமால் இந்த காரியத்தை இந்த வார்த்தையை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. Abraham could not digest this word this promise. இவன் ஆண்டவரிடத்தில் சொல்கிறான் இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று சொல்கிறான். And then Abraham told God let Ishmael live before you. ஆண்டவரே நீர் ஈசாக்கு தரீரோ இல்லையோ கொடுத்திருக்கிற இஸ்மவேலையாவது பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படி தான் சொல்றான். And Abraham said Lord whether you give me Isaac or not that doesn't matter you have given this Ishmael let him live before you. அவனுக்கு 99 வயதாகிறதான நேரத்திலே ஆண்டவர் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொன்னார். But God told to Abraham when he was 99 years old I am the Almighty God. ஏனென்றால் ஆபிரகாமனுடைய சரீரமானது மறித்து போனதான நிலவரத்தில் that was the time when Abraham's body was as good as a dead. சாராளுடைய சரீரமும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க கூடியதான ஒரு சூழ்நிலையில் இல்லை. Yeah, the body of Sarah was very old. She could not bear any child anymore. இவர்கள் மனுஷீகத்தின்படி தங்களுக்கு இருக்க கூடியதான அறிவின்படி தாங்கள் அறிந்திருக்கிறதான காரியத்தின்படி ஒரு காரியம் நடக்காது என்று நினைத்தார்கள். So according to the worldly custom and worldly knowledge they made a conclusion that this is impossible. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார் நான் உன்னை பலப்படுத்துகிறவர். At that time only God told him I am that God who will strengthen you. உனக்கு இருக்க கூடியதான வயதை வச்சுக்கிட்டு நீ காலங்கள் நீ யோசிச்சுட்டு இருக்கிற உன்னை பலப்படுத்துகிறது நான் தான். You're thinking about your old age you are now imagining things but I am that God who will strengthen you. உனக்கு வயது 90 வயதாகி விட்டது நடக்காத காரியம் என்று நினைக்கிறாய் உன்னை பலப்படுத்துகிறவர் நான் என்று சொன்னார். And he said oh Sarah you think you are 90 years old but what is impossible is possible with me he says. 100 வயதிலே ஆண்டவர் ஒரு ஈசாக்கை கொடுத்து அவர்களை பலப்படுத்தினார். Yes at the time when he was 100 years old God gave Isaac and he strengthened him. ஆபிரகாமுக்கு அன்றைய நாளிலே சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொன்னதே ஆண்டவர். And that God who told to Abraham on that day I am almighty God. இன்றைக்கும் கூட ஆண்டவர் நமக்கு ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கின்றார். அருமையான சகோதரனே சகோதரியே உன் சரீரத்திலே பலவிதமான வியாதிகள் பலவீனங்கள் நாளுக்கு நாள் உன்னை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நாம் நமக்கு இருக்கக்கூடியதான பலத்தினால் ஜீவிக்கிறவர்கள் அல்ல. And we are not the people who are living by our own strength of flesh. ஆகாரத்தினுடைய பலத்தினால் நாம் ஜீவிக்கிறவர்கள் அல்ல. We are not living by the strength of that food that we eat. ஆண்டவர் நமக்கு தரக்கூடியதான பலத்தினாலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். But we are the people living by the strength God is giving us. கர்த்தருடைய பலம் நமக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானதாயிருக்கிறது. The power and the might of our God is all sufficient for us. அப்போஸ்தல் ஆகிய பவுல் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிறதான பலவீனத்தை சொல்கின்றார். And apostle Paul he was narrating about that weakness in his body. என் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. In my body a thorn is given to me. அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. And it is the angel of that devil buffeting me. அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஒரு பிரச்சனை ஊழியத்திற்கு கொஞ்சம் தடையாயிருக்கிறது. And that problem in the flesh you know that thorn is preventing him in his ministry. தனக்கு இருக்கக்கூடியதான பலவீனத்தை நீக்கும்படிக்கு பவுல் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்றார். And Paul is praying to God that this infirmity in his flesh may be removed. ஆண்டவர் சுகமாக்குவேன் என்று அவரிடத்தில் சொல்லவில்லை. But the Lord never said I am going to heal you. உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். But God said in my weakness my strength is made perfect. ஆண்டவர் அவனுக்கு ஒரு பலத்தை கொடுத்தார். In other words God gave him a strength. இந்த பலத்தை தான் சர்வ வல்லமை என்று சொல்கின்றார். And this power is called that almighty power. என் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. In my body a thorn is given. அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. That is the angel of that Satan buffeting me. என்னை விட்டு நீங்கி போவதற்காக நான் ஜெபித்தேன். I prayed that it may depart from me. ஆண்டவர் சொன்னார் உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். Then God said in your weakness my strength is made perfect. அருமையான தேவஜனமே பவுலை போல உங்களுக்கு இப்படி ஒரு அனுபவம் உண்டோ? Yes beloved people of God like this Paul do you have a similar experience? சரீரத்தில் இருக்கக்கூடியதான பலவீனங்களுக்காக பிரச்சனைகளுக்காக எத்தனையோ முறை ஜெபித்திருக்கிறீர்கள். So many times you might have prayed for that problem in your flesh in your body. ஆண்டவர் ஏன் உங்களுக்கு விடுதலை தரவில்லை? Why the Lord has not delivered you? ஏன் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தவில்லை? Why the Lord has
has not strengthened you. நீங்கள் உங்கள் சரீர பலனை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். Because you are trusting the power of your flesh. உங்கள் சரீரத்திலே ஆண்டவர் தம்முடைய பலத்தை தர வேண்டும் என்று விரும்புகிறார். But the Lord is desirous to give his power in your body. நான் பலவீனனாய் இருந்தேன், ஆண்டவர் தம்முடைய பலத்தினால் இடைக்கட்டினார் என்று நீங்கள் சொல்வதற்காக ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்றார். ஒரு காலகட்டத்தில் சரீரத்தில் பலவீனம் இருப்பதை உணர்கின்றார். பிலிப்பியரின் புத்தகத்திலே பவுல் என்ன சொல்கின்றார்? You know what he is telling in the book of Philippians? எல்லாவற்றையும் செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பலத்தை தந்திருக்கின்றார். And he says the God has given me a power that I may do all things. இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் ஆண்டவர் நம்மை வளர்க்கிறவராய் இருக்கிறார். And the Lord is one who is bringing us up and nurturing. எல்லாவற்றுக்கும் He is all sufficient. நம்மை போஷிக்கிறவராய் இருக்கிறார். Reading and providing அவருடைய சர்வ வல்லமையை நீங்கள் நம்பும் போது விசுவாசிக்கும் போது when you trust in that almighty power when you believe in that almighty இப்பொழுதே அவருடைய வல்லமையானது உங்களுக்காக புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வல்லமை அனுப்பி உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். யோபின் புத்தகம் 29 அதிகாரத்திலே புக் ஆஃப் ஜோப் 29th chapter 3 வசனத்தையும் 5 வசனத்தையும் வாசிக்கும் போது when we read that at 3rd and the 5th verses அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. His candle shined upon my head. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். And I by his light I walked through darkness. சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தார் என்று சொல்கிறார். And he says the almighty was yet with me. இந்த வசனத்தை தயவு செய்து கவனியுங்கள். Now please listen to this verse. அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. And his light that is the candle was shining upon my head. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து And by that light given to me, I passed through the darkness. சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தார். The Almighty was with me. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். And by his light I walked through darkness. யோபினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான இருள் என்ன என்பது அறிவோம். We know very well what was that darkness that happened in the life of Job. அவனுடைய பிள்ளைகள் மரித்து போனார்கள். His children died. அவனுக்கு இருக்கக்கூடியதான ஆஸ்திகள் எல்லாம் அழிக்கப்பட்டது. He lost all his wealth. அவனுடைய சரீரமும் கூட பருக்களால் வியாதிக்கப்படுகின்றார். மனைவி மாத்திரம் நல்ல சுகத்தோடு இருக்கின்றார். அந்த மனைவி என்ன சொல்கின்றார்? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்கிறார். எல்லாவற்றிலும் ஒரு பாதிக்கப்படுகிறதான ஒரு சூழ்நிலை தான். பிள்ளைகள் போனார்கள், சொத்து போனது. And he lost his belongings, he lost his children. சரீரத்தில் இருக்கக்கூடியதான சுகமும் கூட போனது. And he is healthy, he had in his body departed. சுகமாய் இருக்கக்கூடிய மனைவியும் கூட ஆறுதல் படுத்துவாள் என்று நினைத்தால் நீ செத்து போ என்று சொல்கின்ற இதுதான் யோபினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான ஒரு இருளாய் இருக்கிறது. This is the darkness which happened in the life of Job. யோபு என்ன சொல்கின்றார்? In the confession of Job, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். By his light I walked through darkness. சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தார் என்று சொல்கிறார். And he said that Almighty was with me. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருப்பாரானா? இப்படி that Almighty is with us. நாம் கடந்து போகிறதான பாதை எவ்வளவு இருளான ஒரு பாதையா இருந்தாலும் that path in which we are traversing may be so dark. நம்முடைய வாழ்க்கையில ஒன்றாய் நாம் குறைந்து கொண்டு இருக்கிறதான ஒரு நிலவரத்தில் இருந்தாலும் and even though our condition is such that we are coming down step after step, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற வரைக்கும் நாம் எந்த விதத்தினால உருமுறுக்க மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். And because the Lord is with us, we will not murmur, we will not be discouraged. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவனாய் our God is almighty God. இந்த சர்வ வல்லமை என்று சொல்வதற்கு 4 விளக்கத்தை சொன்னேன். I told you 4 explanations about this word almighty. அவர் நமக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாக கிரியை செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? If we want the Lord to work as an almighty God, what are we to do? அவருடைய சர்வ வல்லமையை நாம் விரும்புகின்றோம். We are expecting his almighty power. எல்லாவற்றுக்கும் அவர் போதுமானவராய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். We expect that God should be all sufficient in our life. போஷிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். We think that he must provide all of us. பலப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். We expect him to strengthen us. நம்மை வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம். We want him to nurture us. இதைதான் சர்வ
சர்வவல்லமை என்று சொல்கின்றேன். This is what is called as the almighty power of God. அவர் சர்வவல்லமை உள்ள தேவனாக நமக்கு இடைப்பட வேண்டுமானால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? If we want the Lord to deal with us as the almighty God, what should we do? இந்த வசனத்திலே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லும்போது, in this particular verse when God told Abraham, நான் சர்வவல்லமை உள்ள தேவன், I am almighty God, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொல்கிறார். He says, walk before me and be the perfect. தேவன் தம்முடைய சர்வ வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு ரெண்டு காரியத்தை சொல்கின்றார். See, God is telling two things so that he may manifest his almighty power. ஒன்று, நீ எனக்கு முன்பாக நடக்க வேண்டும். First point, walk before me. அல்லது எனக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும். In other words, stand before me. இரண்டாவது, நீ உத்தமனாய் நீ காணப்பட வேண்டும். And secondly, you must be seen as the perfect. நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் இருப்பாயானால் நான் உனக்கு சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருப்பேன். If you will walk before me and be perfect, then I will be that almighty God to you. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் நம்மிடத்தில் இடைபடுகிறார். இந்த சர்வ வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே வேண்டுமானால், you want to experience this almighty power in your life, நீங்கள் தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்டிருங்கள். Then you must walk before God. அவருக்கு முன்பாக நீங்கள் உத்தமராய் காணப்படுங்கள். In the sight of God, you must be seen as a perfect people. நீங்கள் உத்தமனாய் இருக்கக்கூடியதான நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருப்பார். When you are seen as a perfect person, the Lord will manifest his almighty power. முதலாவது, நாம் எப்படி தேவனுக்கு முன்பாக நடப்பது? So the first point is how to walk before God. இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்க மனசுல சில காரியங்கள் எழும்பலாம். When you are hearing this, certain things may cross your mind. அப்படியான ஆண்டவர் நம்மள பார்க்காம இருக்கிறாரா? Does it mean that God is not looking at us? எப்போது ஆண்டவர் நமக்கு முன்னால நின்னு நம்மள பார்த்துட்டு தானே இருக்கிறார் நினைக்கலாம். Do you mean to say that God will keep us before him and constantly look at us? வாழ்க்கையில சில குறைபாடுகள் இருக்கிறதான வேளையில் ஆண்டவர் தன்னை மறைத்துக் கொள்கிறார். At the time when we have certain lackings in our life, God will cover his face. நாம் தேவனுக்கு முன்பாக நாம் காணப்பட வேண்டும். We must be seen before God. 139வது சங்கீதத்திலே Psalm 139 முதல் நான்கு வசனத்தை வாசிக்கும் போது, when we read the first four verses, தாவீது சொல்கிறான், கர்த்தாவே என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். And David says, oh Lord, you have searched me and known me. என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். You know my down sitting, my uprising. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். You are compassing my path, whether I am lying down. என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் என்று சொல்கிறான். He says, you are acquainted with all my ways. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். You have compassed my path, my lying down. என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் என்று சொல்கிறான். He says, you are acquainted with all my ways. தாவீதுக்கு ஒரு உணர்வு காணப்படுகிறது. David had an understanding. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் அவர் என்னை சூழ்ந்திருக்கிறார். And whether I am lying or walking, the Lord had encompassed me. வழிகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். The Lord knows perfectly all my ways. கர்த்தருக்கு முன்னால நிக்கிறது போல ஒரு உணர்வு உடையவனாய் காணப்படுகிறார். See, this man David had an understanding, feeling that he was standing before God. அப்போஸ்தலரின் புத்தகம் 2:25 வசனத்தை வாசிக்கும்போது, as the apostles 2:25, தாவீது கர்த்தரை நோக்கி விதமாக சொல்கின்றார். And looking to God, David says, கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். I have set the Lord before my face. கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். He says, I have seen the Lord always before my face. அவன் ஆண்டவரை குறித்து சொல்கிறான், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். And regarding God, David says, I have seen the Lord. சங்கீதத்திலும் இப்படிப்பட்ட வசனங்கள் காணப்படுகிறது. In the book of Psalms also we see similar verses. இந்த வாக்கியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட வாக்கியங்கள். But these are the words of promises which promise about the Lord. கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. Because he set my right hand, I shall not be moved. இந்த வாக்கியங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. But this is that sentence, the word that applies to our Lord Jesus. ஆண்டவரை நமக்கு முன்னால வச்சிருந்தோம்னா எந்த வல்லமையும் நம்ம அசைக்கவே முடியாது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், எந்த தீய வல்லமைகளும் நம்மள தொடக்கூட முடியாது. நம்முடைய தேவனை நமக்கு முன்பாக நாம் வைத்திருக்க படிக்க வேண்டும். And we must learn to keep our God before our face. நீங்களே சொல்லுங்க, உங்க ஆண்டவர் உங்களுக்கு முன்னால இருக்கிறாரா, உங்க ஆண்டவர் உங்களுக்கு பின்னால இருக்கிறாரா? Now you tell me whether your God is before you or is he behind you. உங்கள் ஆண்டவர்
ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக நிற்பது போல இருக்கிறதா, தன்னுடைய முகத்தை மறைத்தது போல இருக்கின்றதா? And do you think that the Lord is right before you looking at you, or is it that his face is covered? சில நேரத்துல உணர்றேன் இல்லையா, ஆண்டவர் தன்னுடைய முகத்தை மறைச்சிட்டாருன்னு உணர்றேன் இல்லையா? And sometimes you know we feel the Lord has covered his face. எவ்வளவு ஜோமணி பார்க்கறேன் ஆனாலும் ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் பேச மாட்டேன்றார். We pray and pray but God doesn't answer a single word. ஆண்டவர் பேசலனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் எப்படியாவது ஒரு தரிசனமாவது தருவாரான்னு பார்க்கறேன், தரிசனமும் தரதில்லை. It doesn't matter that the Lord doesn't speak but will he not give a single vision? He doesn't give. ஏன் நீங்கள் காணாதபடிக்கு ஆண்டவர் தன்னுடைய முகத்தை மறைத்திருக்கிறார்? Why the Lord is hiding his face that you are not able to see him? நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு முன்பாக காணப்பட வேண்டுமானால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? If every one of us should be seen before our God, what should be our nature? ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 17 அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிக்கும் போது, First Kings 17th chapter verse 1. இங்கே எலியா ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்கின்றான். Here Elijah is looking at King Ahab and says, என் வாக்கின்படியே அன்றி பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சொல்கிறார். And he says there shall not be any dew nor rain but according to my word. என் வாக்கின்படியே அன்றி பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். And he says there shall not be dew nor rain these years but according to my word. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்கிறேன் என்று சொல்கிறார். And he says as the Lord God of Israel before whom I stand. இஸ்ரவேல் ஜனங்களை அரசாண்டு வருகிறதான ஆகாப் ராஜாவினிடத்தில் சொல்கிறார். And he is telling that the king Ahab who was ruling over the people of Israel. என் வாக்கின்படியே அன்றி தேசத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். And in the whole land there shall not be dew nor rain but according to my word. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்கிறேன். I who am standing before the Lord is saying thus. எலியாவுக்கு நான் கர்த்தருக்கு முன்னால நிற்கிறேன் என்ற ஒரு உணர்வு இருந்துச்சு. Yes, Elijah had that confidence that he was standing in the presence of God. எப்படி எலியா கர்த்தருக்கு முன்பாக நின்றான்? How this man Elijah was standing before the Lord. அவனுடைய ஜெப ஜீவியத்தின் முன்பாக அவன் கர்த்தருக்கு முன்பாக நின்றான். Because of his prayer life he was standing before God. ஆகாப்பினிடத்தில் சொல்லும்போது என் வாக்கு என்று தான் சொல்கிறார். And to the king he says according to my word. அது அவனுடைய வெறும் வார்த்தை அல்ல. It was not his empty word. அது அவனுடைய கருத்தான ஜெபம் என்று யாக்கோபு சொல்கின்றார். And James says that is his intentional prayer. யாக்கோபின் புத்தகம் 5 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கும் போது, in James 5:17, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதனாயிருந்தாலும், and this man Elijah was a man of similar passions as we are. அவன் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். He prayed earnestly that it may not rain. அவன் பாருங்க, மழை பெய்யாதபடிக்கு கருத்தாக ஜெபம் பண்ணினான். And he prayed earnestly that it may not rain at all. ஆனால் ராஜாக்களின் புத்தகத்தில் என்ன படிக்கின்றோம்? You know what we read in the book of Kings? என் வார்த்தை இல்லாம மழை பெய்யாது அப்படின்றான். And he says not according to my word anything will happen. அப்ப ஜெபஜீவியத்தினாலே அவன் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். Never we understand that this Elijah was standing before God because of his prayer life. அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? What type of prayer was that? அவன் கருத்தாய் ஜெபித்தான் என்று வாசிக்கிறோம். And we read here that he prayed earnestly. இந்த கருத்தான ஜெபம் என்பதனுடைய பொருள் என்ன? What is the meaning of this earnest prayer? உள்ளமும் உதடும் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பேர் தான் கருத்தான ஜெபம். And that prayer where our heart is joined perfectly with our lips, that is the earnest prayer. சில நேரத்திலே நாம் ஜெபிக்கின்றோம். Sometimes we pray. நம்முடைய உதடு மாத்திரம் தான் ஜெபிக்கின்றது. Our lips only pray. நம்முடைய உள்ளமோ எங்கேயோ இருக்கின்றது. But our heart, our mind is roaming somewhere. இந்த ஜெபத்துக்கு பேர் கருத்தான ஜெபம் கிடையாதுங்க. And this is not that intentional earnest prayer. நீங்கள் எந்த காரியத்தை இருதயத்திலே மையமாக வைத்து ஜெபிக்கிறீர்களோ, and which prayer you are keeping as the focal point in your heart, அந்த காரியத்தை உங்கள் இருதயம் சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கும். And your heart must be coming round and round that focal point. இருதயத்தில் இருக்கக்கூடியதான காரியத்தை உங்க வாயினால் அந்த காரியத்தை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். So that which is seen in your heart, your lips are uttering it as a prayer. உங்கள் உள்ளமும் உதடும் சேர்ந்து ஒரு காரியத்தை ஜெபிக்கும் போதுதான் அதுதான் கருத்தான ஒரு ஜெபமாயிருக்கிறது. So when your heart is joining with your lips in that prayer, that is the earnest prayer. கருத்தான ஜெபத்தின் மூலமாக தான் கர்த்தருக்கு முன்னால உங்களால நிற்க முடியுங்க. And because of that earnest prayer only you can stand before God. சிலர் சொல்லலாம், நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம், இருந்தாலும் ஏன் கர்த்தர் பதில் கொடுக்கிறது இல்ல? Some people may say we have been praying and praying, why God is not answering? ஒரு காலத்திலே கருத்தாய் ஜெபித்திருப்பீர்கள். Once upon a time you might have prayed sincerely.
ஆண்டவர் நமக்கு உடனே தராதபடியால and because god has not given it immediately உள்ளத்துல ஆண்டவரை பத்தி முறுமுறுப்பு கசப்பு வைராக்கியம் எல்லாம் உள்ள வச்சிட்டு உதட்டல வாய் சோதரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்து he may be having that murmuring complaining and bitterness in our heart and make an empty prayer with our lips கர்த்தர் அதற்கு நமக்கு பதில் தராமல் காணப்படுகின்றார் but the lord is not answering to that type of prayer நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால் கருத்தோடு ஜெபியுங்கள் you must pray honestly so that you may stand before the lord அப்போஸ்தலரின் புத்தகம் 23 அதிகாரம் முதலாவது வசனத்தை முன்பாக நடந்து வந்தேன் என்று சொல்கிறார் முன்பாக நடந்து வந்தேன் ஒரு மனசாட்சியை கொடுத்திருக்கிறேன் வேளையில் அந்த மனசாட்சி துர்மனசாட்சியாய் மாறி போனது ஆண்டவர் நமக்கு ஒரு மனசாட்சியை கொடுத்தார் God gave a conscience to us ஆனால் பாவம் செய்தபோது அந்த மனசாட்சி துர்மனசாட்சியாய் மாறியது But we sinned and that conscience became an evil conscience எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ That time we received Jesus as our savior அன்று இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய மனசாட்சியை கழுவினார் And that day the lord washed our conscience by his blood கழுவப்பட்ட மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்ட மனசாட்சியாய் மாற்றப்பட்டது And that conscience which was washed by the blood it became a cleansed conscience ரட்சிக்கப்பட்டதான நேரத்திலே நம்முடைய மனசாட்சி ஆண்டவர் கழுவிட்டார் and at the time of our salvation god washed our conscience நாம் என்றைக்கு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கின்றோமோ the day of water baptism அன்றைக்கு நமக்குள்ளே ஒரு நல் மனசாட்சி உண்டானது and that day we had a good conscience வேதம் சொல்கிறது ஞானஸ்தானம் என்று சொல்வது நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருக்கிறது so the bible says water baptism is the answer of a good conscience to god அதாவது நல் மனசாட்சியின் மூலமாக ஒரு நல்ல ஒரு நமக்கும் தேவனுக்கும் உண்டாயிடுச்சு In other words, by this good conscience, we had a very good relation with our God. ஒரு தூய்மையான ஒரு அனுபவம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே உண்டாயிடுச்சு. Yeah, a pure experience came into our heart. இந்த நல்மனசாட்சி எப்படி நம்ம சொல்லலாம்? How can we say about this good conscience? இந்த மைக்குக்குள்ள இருக்கக்கூடியதான டயாபிராமுக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். And we can compare this the good conscience to the diaphragm seen in the mic. மைக்கு பார்த்தா இன்னும் பெருசா தெரியற மாதிரி இருக்கு. See something bulging in this mic. இது மேல இருக்கறதான கூட கள்ளிட்டு பார்த்தோம் அப்படினா. Remove that cover and என்னுடைய விரல் அவளுக்கு திக்னஸ்க்கு தான் ஒன்னு உள்ள இருக்கு and something of the thickness of my finger is seen inside ஆனா வெளிய பாக்கும்போது ஏதோ பெருசா மைக் இருக்குது போல தெரிகின்றது but outside we see this thing to be a bulging object இந்த டயாபிராம் தான் என்னுடைய வார்த்தைகளை வாங்கி கொடுக்கின்றது see this diaphragm is receiving my voice சில நேரத்துல இந்த டயாபிராம் கூட சரியா வேலை செய்யறது இல்ல and sometimes this diaphragm may not work properly ஏன் சரியா வேலை செய்யறது இல்ல why it is not properly working இதுக்கு மேல ஒரு கவர் போட்டுக்கறோம் இல்லையா see that a cover over that இந்த கவர் வழியா சில டஸ்ட் உள்ள போகுது and through this cover some dust may penetrate இந்த டஸ்ட் போய் அந்த டயாபிராம கவர் பண்ணிக்குது so this dust just covers this நான் எவ்வளவு சத்தம் போட்டு பார்க்கறேன் I utter my voice மைக் வச்சிருக்கிறவன் இன்னும் கொஞ்சம் கூட்டியா இன்னும் கொஞ்சம் கூட்டுனு அவர்ட்ட சொல்றேன் then I am telling that the man operating that mic brother increase that sound அவரும் சொல்றார் கூட்டி தான் வச்சிருக்கறேன் நீங்க விளங்கி கொள்ள மாட்டேன்றீங்களா and he says I have increased it the volume to the maximum why don't you ஆனா உண்மை நடந்தது என்பது எனக்கும் தெரியவில்லை அவருக்கும் தெரியவில்லை but what happened really I don't know he doesn't know இப்பொழுது மைக்ல ஒரு சத்தம் நன்றாக உண்டாக வேண்டும் என்ன செய்வது and now I want this mic to amplify properly what should I do இதனுடைய கவரை கழட்டி இருக்கிறதான டயாபிராம லேஸ் பிரஷ் பண்ணி உள்ள போட்டோம்னா வேலை செய்யும் and remove this cover and then brush it with the diaphragm then it works well இதுக்குள்ள இருக்கக்கூடியதான டயாபிராம ஒரு மனசாட்சி கோப்பமையாக சொல்றது so this diaphragm of that mic can be compared to conscience ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு மனசாட்சி yes that from conscience cleansed ஞானஸ்தானத்தின் மூலமாக அது நல் மனசாட்சியாய் மாற்றப்பட்டது that water baptism it became a good conscience சின்ன சின்ன கறைகள் படியும்போது அதுல ஒரு டஸ்ட் வந்து
கொடுக்கிறது போல ஆயிடும். And when that stain dust is settling upon that, it becomes a blur. நம்முடைய நல்மனசாட்சி தூய்மையா இருக்கும்போது நாம் கர்த்தருக்கு முன்னால இருந்துகிட்டே இருக்கிறோம். When our conscience is pure, then we stand before God. இந்த நல்மனசாட்சியை நீங்களும் நானும் கடைசி வரைக்கும் நாம் காத்துக் கொள்ள வேண்டும். In our last breath, both you and I must preserve this good conscience. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் இந்த நல்மனசாட்சி என்று சொல்வது மேக்னெட்டிக் கம்பாஸ் போன்றது. And in other sense, we can say this is a good conscience can be compared to a magnetic compass. இந்த ராணுவ வீரர்களை பாருங்கள். And look at the army soldiers. அவர்களை கொண்டு போய் எங்கயாவது ஒரு திக் ஃபாரஸ்ட்ல கொண்டு போய் விட்டுறாங்க. And in a thick forest you just dump them. அந்த சூரிய வெளிச்சம் வராது. And no sunlight. திசையும் கூட கண்டுபிடிக்க முடியாது. They cannot find out the direction. மேக்னெட்டிக் கம்பாஸ் அவங்க கையில கொடுத்துட்டு. But they have a compass. இந்த இடத்துக்கு வந்து சேருங்கள் என்று சொல்கிறார்கள். And they say come and reach us here. இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? You know what they do? இந்த மேக்னெட்டிக் கம்பாஸை தரையிலே வைக்கின்றார்கள். அது வடக்கு திசையை தான் காண்பிக்கும். வடக்கு திசையை தெரிஞ்சுக்கிட்டா போதும் இல்லையா, எல்லா திசையும் கண்டுபிடிச்சுக்கலாம். எந்தெந்த திசையில் இருக்கிறது என்பதையும் கண்டுபிடித்து விடலாம். மேக்னெட்டிக் கம்பாஸ் வச்சிருக்கிறார். The Lord had kept a magnetic compass in our heart. எங்க இருந்தாலும், யார்கிட்ட இருந்தாலும், ரட்சிக்கப்பட்டவன்கிட்ட இருந்தாலும், ரட்சிக்கப்படாதவன் இடத்துல இருந்தாலும் வடக்கு நோக்கி தான் காமிக்கும். And we may be saved, we may be unsaved, whoever it may be, that the compass is pointing to the north. அது உண்மையே தான் காண்பிச்சுட்டே இருக்கும். That will show only the truth. வாயினால எவ்வளவு தான் அடிச்சு நான் செய்தது சரின்னு சொன்னாலும், we may say what I did is right. மனசாட்சி சொல்லு நீ செய்தது தப்பு தானே. And the conscience will say what you did is wrong. திட்டனது தப்பு தானே. And you have scolded. திருடனது தப்பு தானே அவைகள் சொல்லும். And it says it is wrong you have stolen. எப்பொழுது உண்மையை தான் கொண்டு காண்பித்துக் கொண்டிருக்கும். It will always point only to the truth. நம்முடைய மனசாட்சி தூய்மையாய் வைத்துக் கொள்வோமானால் நாம் கர்த்தருக்கு முன்னால இருந்துகிட்டே இருக்கலாம். And if we keep our conscience pure, then we will be able to stand before God. அடுத்தது தானியேலின் புத்தகம் 6 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கும் போது. And next Daniel 6th chapter verse 22. Daniel விதமாக சொல்கின்றான். This is what Daniel says. ராஜா கேட்கிறான், சிங்கங்கள் உன்னை சேதப்படுத்தவில்லையா என்கிறான். And then the king asked, did not the lions harm you? அதற்கு தானியேலுடைய வார்த்தை என்ன? You know the reply of Daniel. நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் இருந்தேன். But I was innocent before God. நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் இருந்தேன். I was found innocent before God. சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதற்கு காரணத்தை சொல்றான். And he is telling the reason and why the lions did not harm him. ஏ அவனை சிங்கங்கள் சேதப்படுத்தல. Why the lions did not bite you? தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் இருந்தே. Because I was innocent before God. ராஜாவாகிய உமக்கும் நீதி கேடு செய்யவில்லை. And to you, O king, I had done no hurt. ஒரு ராஜா இருப்பானானால், if there is a king, அவனுக்கு அடுத்த நிலவரத்தில் சில பிரதானிகள் இருப்பார்கள். And next there will be some ministers after him. அந்த பிரதானிகளும் என்ன நினைப்பாங்க? You know what their governors will say? ஏதாவது சமயம் சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னா ராஜாவை கவுத்துட்டு இவங்க ராஜாவாயிரலாம் நினைப்பாங்க. Governors will plan, supposing the right time comes, then we can kill that man off by the throne. இந்த தானியேலோ ராஜாவுக்கு அடுத்த நிலவரத்தில் இருக்கிறார். But this man Daniel was next in position to the king. தானியேல் சொல்றான், ராஜாவாகிய உமக்கு நான் நீதி கேடு செய்யவே இல்லை. And Daniel says, oh king, I did not do any hurt to you. நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் இருந்தேன். But before God I was innocent. அதாவது தேவனுக்கு முன்பாக இருந்தேன் என்று தான் சொல்கின்றார். But in other words he says that he was before God. எப்படி தானியேல் தேவனுக்கு முன்பாக இருக்கின்றார்? How this man Daniel was before God. நாம் தானியேலின் புத்தகத்திலே முதலாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது, when we turn to first chapter of Daniel, அந்த இடத்திலே ராஜா இவ்விதமாக சொல்கின்றார். And in that place the king is saying. தானியேலின் புத்தகம் முதலாம் அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கும் போது, chapter 1 verse 5 வாசியுங்கள். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலையும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டார். ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படிக்கு செய்ய கட்டளையிட்டான். இங்கிலீஷ்ல படிக்குமா? And the king appointed them a daily provision for the king's meat and of the wine which he drank,
so nourishing them 3 years that at the end thereof they might stand before the king. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரனுடைய அரண்மனையிலே காணப்படுகிறான் இந்த தானியேல். So this Daniel was seen in the palace of that Babylonian king Nebuchadnezzar. தானியேலோடு கூட சேர்ந்த சிலரும் இருக்கின்றார்கள். And some others also were there in the company of Daniel. ராஜா பிரதானிகளுடைய தலைவனிடத்தில் இப்படி சொல்கின்றான். And he is telling that the chief of the governors இந்த நபர் எல்லாவற்றுக்கும் ராஜாவினுடைய போஜனத்தையும் தான் குடிக்கக்கூடியதான திராட்சை ரசத்தையும் தினமும் ஒரு பங்கை அவர்களுக்கு கொடுங்கள். And he is telling the chief of the eunuchs, saying, "Give you a portion of that meat I eat, and also the drink that I drink." 3 வருஷம் ராஜ போஜனத்தை கொடுத்து அவர்களை எனக்கு முன்பாக நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க. And he says, "For 3 years you feed them with the royal dainty and make them to stand before me after the end of 3 years." நேபுகாத்நேச்சார் சொல்றான், அவர்களை எனக்கு முன்னாக நிறுத்துங்கள். And நேபுகாத்நேச்சார் says that they may come and stand before me. ஆனால் தாவீது தானியேல் சொல்கிறான், நான் கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவனாயிருக்கிறேன். But Daniel says, "I am innocent before God." அப்போ பிசாசுனுடைய வல்லமைகள் ஒரு மனிதனோடு கூட எப்படி போராடுகிறது? In other words, how the power of that devil is striving against a man. எப்போதும் நம்மளை அவனுக்கு முன்னால வச்சுக்க நினைக்கிறான் பிசாசு. In other words, the devil is wanting to stand before us always. அவர்களோடு பிசாசோடு நம்மளை கூட வச்சுக்கணும்னு நினைக்கின்றான். In other words, the devil expects that he must be retained with us. நம்ம பிசாசோடு கூட இருந்தோம்னா நமக்கு வேதனைகள், துக்கங்கள், வியாதிகள், பலவீனங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். But if we are keeping the company of the devil, then we will have continual sorrow. Then grief and sickness and problem. நேபுகாத்நேச்சார் தானியேலை தனக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படும்போது நேபுகாத்நேச்சார் endeavored to keep this Daniel to stand before him. ஆனால் தானியேலோ கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று நினைத்தான். But this man Daniel purposed that he must stand before God. கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும் நினைச்சதனால ராஜாவினுடைய கட்டளையை அவன் தள்ளுகின்றான். And because he thought that he must stand before God, he is neglecting the command of the king. ரெண்டு சந்தர்ப்பத்திலே தானியேல் ராஜாவினுடைய கட்டளையை தள்ளுகின்றான். Two occasions came where he rejected the counsel of the king. முதலாம் அதிகாரத்திலும் ஆறாவது அதிகாரத்திலும் இதை பற்றி நாம் படிக்கிறோம். In the chapter 1 and chapter 6 we read about this. முதலாம் அதிகாரத்திலே ராஜா கொடுக்கக்கூடியதான போஜனத்தையும் திராட்சை ரசத்தையும் தருகிறார்கள். In that first chapter he is rejecting that meat, the meat of the king and the wine of the king. ராஜாவினுடைய போஜனம் கிடைக்குதுன்னா சந்தோஷமா சாப்பிட்டு இருக்க வேண்டியதானே. And if he is to be given the meat of the king, then he could eat on that happily. இவன் சொல்றான், ராஜ போஜனத்தினாலே தன்னை திருட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்றான். But he says, "I cannot define myself with the king's meat." ஏ ராஜ போஜனம் வேண்டாம் என்று சொல்கிறான். And why he says, "I don't want it." ஒரு யூதனுக்கு ஒரு இஸ்ரவேலனுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். To a Jew, to an Israel, God had given a commandment. அது ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன? God is the command of the Lord. புசிக்கத்தக்கது யாதெனில், and these are the things which you must eat. மிருகங்களில் அசை போடுகிறதும் விழிகுளம் உள்ளது மாயவற்றை புசிக்கலாம். Any animal which is cloven footed and that chews a cud you can eat. அசை போடாததும் விழிகுளம் இல்லாததும் அவைகளை நீ புசிக்க கூடாது. You should never eat that animal which doesn't have the cloven foot and also that chewing that cud. அசை போடுகிறதும் விழிகுளம் உள்ளதை நீ புசிக்கும்போது அது உனக்கு பரிசுத்தமாயிருக்கும். When you are eating that which chews the cud and it's cloven footed, that will be holy to you. அப்படி இல்லாத இருப்பி நீ புசிப்பாயானால் அது உனக்கு அசுத்தமா இருக்கும். Suppose you don't eat, you eat other things, it will be unclean. ஒவ்வொரு யூதனுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். Each and every Jew God had given a law. ஆனால் பாபிலோனுக்கு இப்படிப்பட்ட கட்டளை கிடையாது. But the Babylonians had no command like this. அவன் எதை வேணா சாப்பிடலாம்ன்றது அவங்களுக்கு. And they were given, they can eat whatever they want. பாருங்க, இவன் ராஜ போஜனத்தை புசிக்க மாட்டேன் என்று சொல்கிறான். You see this Daniel rejecting, "I don't want to eat the king's meat." இவன் ஒரு நல்ல ஒரு யூதனாய் இருக்கின்றான். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்ததான கட்டளை அவனிடத்தில் இருக்கிறது. And that command given by God is with him. ஆகவே ராஜாவினுடைய கட்டளை அவன் தல்கின்றான். And therefore he is rejecting the command of the king. ஆறாவது அதிகாரத்தில் மற்றொரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். In chapter 6 we read another incident. தானியேலை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சில பிரதானிகள் நினைக்கின்றார்கள். Some of the governors thought to capture this Daniel in some plot. ராஜாவின் இடத்திலே போய் ஒரு வஞ்சகமான ஒரு சூழ்ச்சி செய்கிறார்கள். And they are planning and craftily and they are complaining. எவனா இருந்தாலும் 30 நாள் வரைக்கும் ராஜாவை தவிர வேறு ஒருவரையும் வழிபடக்கூடாது. ராஜாவை தவிர வேறு ஒருவர் தேவனை வழிபடுவார்களானால் அவர்கள் சிங்கங்களின் கவியிலே போடப்பட வேண்டும். Supposing anybody is worshipping anything other than the king, they must be cast into the den of lions. இந்த கட்டளை ராஜாவுக்கு தெரியாமலே முத்திரையிடப்பட்டது. And without the knowledge of that king, this decree was signed and sealed. ராஜாவுக்கு கடிதத்துக்கு சீல் போட்டார்.
அது அப்படியே நடந்து தான் தீரும். So when the king has sealed to that decree, then it must be fulfilled. ராஜாவை தவிர வேறு ஒருவரையும் வணங்க கூடாது 30 நாள் வரைக்கும். 30 days nobody should worship anything other than the king. இந்த கட்டளை அமுல்படுத்தப்பட்டாலும் தினந்தோறும் மூணு வேளையும் ஜெபிக்கிறான். This decree came to pass but daily 3 times Daniel prayed. ராஜாவினுடைய கட்டளை அவன் தல்கின்றான். And he rejected the command of the king. தானியேலுக்கு விரோதமாக ரெண்டு சூழ்ச்சிகள் உண்டானது. And two people masterminded against Daniel. ஒன்று அவன் ராஜ போஜனத்தை புசிக்க வேண்டும், ராஜாவினுடைய திராட்சரசத்தை குடிக்க வேண்டும். The first thing is he must eat the meat of the king and drink the wine of the king. மற்றொன்று அவன் ராஜாவை வணங்க வேண்டும். And the second thing is he must fall down before the king. இது ராஜாவினுடைய கட்டளையா இருந்தாலும் கூட தள்ளி விட்டுட்டாங்க. It was the king's decree but he rejected it. ராஜா கேக்குறான், சிங்கங்கள் ஏன் உன்னை சேதப்படுத்தல? King is asking why the lions did not harm you. நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் இருந்தேன். Before God I was innocent. அது என்ன, தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவன் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன? What does that mean? You were innocent before God. நான் அறிந்த சத்தியத்துக்கு உண்மையுள்ளவனாய் இருந்தேன். I was faithful to that truth I knew. என்னை என்று வேற ஒரு தேவனை நீ உண்டாக்கவோ நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ வேண்டாம். And other than me you should not make any god. You should not fall prostrate or worship. இந்த அறிந்த காரியத்திலே நான் உண்மையுள்ளவனாய் இருந்தேன். In that thing which I knew I was faithful. ஆகவே நான் தேவனுக்கு முன்னால குற்றமற்றவனாய் இருந்தேன். சிங்கங்கள் என்ன சேதப்படுத்தல. And therefore before God I was innocent. The lions did not harm me. அறிந்த சத்தியத்துக்கு உண்மையாய் ஜீவியுங்கள். And live faithfully to the truth you know. நீங்கள் உண்மையாய் ஜீவிப்பீர்களானால் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருப்பீர்கள். And if you live a faithful life then you will stand before God. அடுத்து லூக்கா சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 71வது வசனத்தை வாசிக்கும் போது. And then Luke's Gospel chapter 1 verse 71. அங்கே கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று படிக்கிறோம். And there we read there that I will command them that they may do service before me in holiness. கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் காணப்பட வேண்டும். And before the Lord we must be righteous and in holiness. நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால் எப்படி இருக்க வேண்டும்? And if we want to stand before the Lord what should we do? பரிசுத்தத்தோடும் நீதியோடும் காணப்பட வேண்டும். And we must 75 in holiness and righteousness before the Lord. Hallelujah. Hallelujah. சில முக்கியமான சத்தியத்தை கேட்கிற நேரத்துல ஆர்வம் இல்லாம கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. And some of you know when you are hearing the very important truth you don't listen eagerly. ஆண்டவர் இப்பவே ஆசீர்வதிக்க போறாரு அப்படின்னா அப்படியே வாயை உழந்துட்டு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, எங்களோட ஆசீர்வாதம் எப்படி வரப்போகுது? And if he say that if it is told you that God is going to bless you now then you will be eagerly listening. இவைகளெல்லாம் இந்த பூமிக்குரியது தான். These things belong to the earth. ஆனால் நாம் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். இந்த பூமியிலே கர்த்தருக்கு முன்னாலே இல்ல, நான் பரலோகத்தில் அவருக்கு முன்பாக காணப்பட முடியாது. அவருடைய முகத்தை தரிசிப்பார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய முகத்தை நாம் தரிசிக்க போகின்றோம். இப்பொழுது நாம் கர்த்தருக்கு முன்பாக இருப்போமானால் பிற்பாடு நாம் அவரை தரிசிக்கலாம். Before God now later we can see his face. நாம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி ஜீவி இருப்பது? How to stand before God. பரிசுத்தத்தோடும் நீதியோடும் கர்த்தருக்கு முன்பாக நாம் இருக்கலாம். In holiness and righteousness we can see before the Lord. வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தம் இருக்கோ அதை பொறுத்து தான் கர்த்தருக்கு முன்னால நீங்க நிக்க முடியும். And in your personal life to what extent you are holy depending upon that you can stand before பரிசுத்தம் God. பரிசுத்தம் இல்லாவிட்டால் கர்த்தருக்கு முன்பாக நாம் காணப்பட முடியாது. If you are not holy we cannot stand before God. ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது Isaiah 59 verse 2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. 59:2 வாசிக்கும் போது But your iniquities have separated between you and your God. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. But your iniquities have separated between you and your God. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு உங்கள் முகத்தை மறைக்கிறது. And your sins have hid his face from you that he will not hear. நம்முடைய அக்கிரமமும் பாவமும் தான் ஆண்டவரை காண விடாதபடிக்கு ஒரு பிரிவினையாய் காணப்படுகின்றது. உங்க ஜீவியத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு பாவம் இருக்கோ
அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க தேவனை காணப்பட முடியாது, அதுக்கு பாவமானது மறைக்கிறது. To what extent there is a sin in your life, to that extent the Lord's face is not visible to you. இந்த பாவத்தை பற்றி எபேசியரின் புத்தகத்திலே வாசிக்கும்போது, regarding these sins, when we read in the letter to the Ephesians, அவர் பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார் என்று வாசிக்கிறோம். There we read that the Lord had destroyed that wall of partition. ஒரு நடுச்சுவர் என்ற ஒரு பதம் காணப்படுகிறது. There is a word called the wall of partition. ஒரு சுவர் எப்படி கட்டப்படுகிறது? How that wall is built? கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு சுவர் வந்துடுறது இல்ல. Within a short while nobody can build a wall. கல் வைக்கின்றோம், we place a stone. அதற்கு பிற்பாடு சிமெண்ட் வைக்கிறோம், apply cement over that. கல் வைக்கின்றோம், then again one stone வைக்கிறோம், then cement. இப்படி ஒரு கல்லை வச்சியா நம்ம கட்டிட்டு எழுப்புவது போல, in that way stone after stone being நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தின் மேல் ஒவ்வொரு பாவங்களாய் எழும்பும்போது, in our personal life one sin laid up over another sin. இந்த பாவங்கள் ஒரு நடுச்சுவராய் எழும்பிட்டே இருக்கு. And these sins rise up as a partition wall. முன்னால இருக்கதான் செய்யறாரு, இல்லன்னா yes God is standing before me. ஆனால் ஆண்டவரை நான் காண முடியவில்லை. But yet we are not able to see him. அவரிடத்திலிருந்து எதையும் நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. We are not able to receive anything from him. ஏன் அவரிடத்தை நான் காண முடியல? Why I am not able to see him? எனக்கு முன்பாக ஒரு நடுச்சுவர் காணப்படுகிறது. Because from me before me what all a partition is seen. இதைதான் உங்கள் அக்கிரமங்களே உங்கள் தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது என்று படிக்கிறோம். And this is what we read, your iniquities have separated you, between you and your God. பாவம் என்பது பிரிவினையை உண்டாக்கும். That sin will cause a separation. பரிசுத்தம் என்பது ஐக்கியத்தை உண்டாக்கும். Holiness will cause that a fellowship. அடுத்து நீதியோடு நாம் அவருக்கு முன்பாக காணப்பட வேண்டும். And next Bible says with righteousness we must be seen. கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் ஊழியம் செய்ய கட்டளையிடுவே. And we must minister to the Lord with righteousness and holiness. நாம் நீதியோடு காணப்பட வேண்டும். We must have righteousness. இந்த நீதி என்ற வார்த்தையினுடைய பொருள் what is the meaning of this word righteousness? நேர்மையான செயல், upright acts. நேர்மையான ஒரு ஜீவியம், in other words an upright life. கர்த்தருக்கு முன்னால நிக்கணும்னா நாம எப்படி இருக்கணும்? But before the Lord how you and I should live? எல்லார் இடத்திலும் நேர்மையா நடக்கணும். We shall be must have an upright walk of life. படிச்சவங்க இருக்கலாம் சபையில, படிக்காதவங்க இருக்கலாம். Yeah, there may be illiterate and literate people in the congregation. ஏழைகள் இருக்கலாம், பணக்காரர் இருக்கலாம். There may be poor, there may be wealthy people. ஊழியத்தை தாங்குகிறவர்கள் இருக்கலாம், கொடுத்து உதவி செய்ய முடியாதவர்கள் இருக்கலாம். And the people who cannot support the ministry and who are supporting the ministry may be யாரா இருந்தாலும் எல்லார் இடத்துல ஒரு நேர்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். Whosoever it may be, we must be upright. இந்த நேர்மையான ஒரு செயல்களின் மூலமாக தான் நாம் கர்த்தருக்கு முன்பாக காணப்பட வேண்டும். And by that upright work and actions only we can stand before God. இந்த நீதியை பற்றி இரண்டு வசனங்கள் காணப்படுகிறது. And regarding this righteousness there are two verses. எபேசியரின் புத்தகம் 6:14 வசனத்தை வாசிக்கும்போது, Ephesians 6:14, நீதி என்னும் மார்க்கவசம் என்று படிக்கிறோம். The breastplate of righteousness. எபிரேயரின் புத்தகம் 8:8 வசனத்தை வாசிக்கும்போது, Hebrews 1:8, நீதியின் செங்கோல் என்று படிக்கிறோம். And the righteousness is the scepter. நீதி என்னும் மார்க்கவசம், that the breastplate of righteousness. நீதியின் செங்கோல், the scepter of righteousness. பாருங்க, நீதிக்கு ரெண்டு காரியங்கள் ஒப்புமையா இருக்கிறது. So you see here two things going along with that righteousness. நீதி என்னும் மார்க்கவசம், the breastplate of righteousness. ஒரு போர் வீரனுக்கு ரொம்ப அவசியமானதா மார்க்கவசம். A soldier you know very badly needs a breastplate. அவனுடைய கால்ல குண்டு பட்டு அம்பு பட்டாலும் தப்பிச்சிக்கிறான். And supposing that he is fired on the leg he can continue to live. அவனுடைய கையில குண்டு பட்டாலும் தப்பிச்சிக்கிறான். Supposing he fired in the hand he can live. சில நேரத்துல தலையினுடைய ஒரு பகுதியில குண்டு பட்டாலும் கூட தப்பிச்சிக்கிறாங்க. Supposing he is fired in the part of the head he can continue to survive. அவனுடைய மார்பிலே குண்டு பாயுமானால், அவன் அம்பு பாயுமானால் தப்ப முடியாது. Supposing that the bullet goes through the chest he has to die. அவைகள் துளைத்து எடுத்து கொண்டு போய்விடும். And that will penetrate, pierce through and go. ஒரு யுத்தம் செய்யக்கூடியதான ஒரு போர் வீரனுக்கு ஒரு மார்க்கவசம் அவசியம் தானே. And a shield that is a breastplate is necessary for a warrior. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் ஒரு போர் வீரர்களாய் காணப்படுகின்றோம். We the children of God are seen to the Lord as a warrior. ஆண்டவர் நமக்கு ஒரு மார்க்கவசத்தை கொடுத்திருக்கிறார். And God has given a breastplate. அந்த மார்க்கவசத்தினுடைய பெயர் என்ன? What is the name of that breastplate? நீதி எனக்கூடிய மார்க்கவசம். That is the breastplate of righteousness. எல்லாருக்கும் முன்னால நீதியா இருந்தா மார்க்கவசம் இருக்கும், இல்லனா இருக்காது. If we have that righteousness before others then we will have that breastplate. ஆளுக்கு தகுந்தாப்புல வேஷம் போட்டா பிசாசு மார்க்கவசத்தை புடிங்கிட்டு போய்டுவா. Supposing we change our fashion and way of life according to the people the devil will take away this righteousness. அடுத்து நீதி என்னும் செங்கோல் என்று படிக்கிறோம். And next we read the righteous scepter. செங்கோல் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன? What is the meaning of that word scepter? அது ஆளுகையை வெளிப்படுத்துகிறது. That shows the dominion. ஒரு ராஜான் சொல்லும்போது அவன் கையில ஒரு செங்கோல் இருக்கும். When he is a king he will have a
scepter. யாராவது ஒருவன் ராஜாவை பார்க்கும் படிக்க வருகிறான். Supposing somebody comes to see the king. ராஜா தன்னுடைய செங்கோலை நீட்டினான். He will stretch out that scepter. ராஜாவினுடைய கண்களில் அவனுக்கு தயை உண்டானது என்று அர்த்தம். That means he found favor in the eyes of the king. அவன் செங்கோலை நீட்டாவிட்டால் Suppose he doesn't stretch out that scepter. எந்த மனிதன் வந்தான் அவனுக்கு ஆபத்து தான். Whatever he may be, a danger is awaiting. இன்னொரு விதத்தில் செங்கோல் என்று சொல்வது ஆளுகையை வெளிப்படுத்துகிறது. In another sense that the scepter reveals the rulership. அருமையானவர்களே, நேர்மை இருக்குமானால் ஆளுகை காணப்படும். Yeah, beloved people, if we have that righteousness, we will have that rulership. நாம் கர்த்தருக்கு முன்பாக நாம் காணப்பட வேண்டும். We must be seen before the Lord. அடுத்த வார்த்தையை பேசுவதற்கு ஏற்ற நேரம் இல்லை. We don't have sufficient time to pass on to the next. சர்வ வல்லமையுள்ள தேவன், I am almighty God. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு. Walk thou before me and be the perfect. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்கின்றான். And he says I am almighty God. அருமையானவர்களே, நாம் தேவனுக்கு முன்பாக நாம் காணப்படுவோம். Yes, beloved people of God, let us appear before our God. கருத்தான ஜெபஜீவியத்தின் மூலமாக தேவனுக்கு முன்பாக நாம் காணப்படுவோம். And with that fervent earnest prayer, let us be before the Lord. மனசாட்சியின் மூலமாக நாம் தேவனுக்கு முன்பாக நாம் காணப்படுவோம். By a good conscience, let us walk before for the Lord. அறிந்த சத்தியத்தின்படி ஜீவிக்கிறதன் மூலமாக தேவனுக்கு முன்பாக நாம் காணப்படுவோம். By living a life according to the truth that we know, let us be before the Lord. பரிசுத்த ஜீவியத்தின் மூலமாக நாம் தேவனுக்கு முன்பாக நாம் காணப்படுவோம். By a holy life, let us be seen before the Lord. நீதியான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கையின் மூலமாக நாம் தேவனுக்கு முன்பாக காணப்படுவோம். By our upright life, let us be seen before the Lord. நாம் தேவனுக்கு முன்பாக இருப்போமானால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருப்பார். If we are before our God, then he will be almighty. தம்முடைய வல்லமையே அல்ல, அவர் தம்முடைய சர்வ வல்லமையை வெளிப்படுத்துவார். தம்முடைய சர்வ வல்லமையை தான் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்றார். அந்த சர்வ வல்லமையால் எல்லாவற்றுக்கும் அவர் போதுமானவராயிருப்பார். தம்முடைய வல்லமையால் நம்மை போஷிப்பார். தம்முடைய வல்லமையாய் பலப்படுத்துவார். நம்முடைய வல்லமையாய் அவர் வளர்ப்பார். சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் இருக்கிறதான குறைபாடு என்ன? குடும்பத்தில் இருக்கக்கூடியதான தேவைகள் தான் என்ன? நீர் ஆண்டவருடைய பிள்ளையாய் காணப்படுகின்றார். அவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் உனக்காக உண்டாக்கி வைத்திருக்கிறார். வேதமிபிதமாக சொல்கின்றது. This is what the Bible says. நம்முடைய சொந்த குமாரனே நமக்காக தந்தாவர். எல்லாவற்றையும் தராதிருப்பது எப்படி என்று படிக்கிறோம். குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தருளினார். ஒரே குமாரனை நமக்கு பலியா கொடுத்ததான் அந்த தேவன். That God who has given his only begotten son as a sacrifice. He is sufficient to give all our needs. அந்த சர்வவல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடுவீர்களா? Before that almighty God, let us kneel. தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள். Humble yourself before that God. கர்த்தருடைய சமூகத்திலே அடுத்து வாருங்கள். And come near, come closer to the presence of God. பிசாசானவன் தனக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ள பிரயாசப்படுகிறார். And the devil is endeavoring to keep you before him. ஓ தானியேலே, பிசாசானவன் உனக்கு முன்பாக உன்னை தனக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ள பிரயாசப்படுகிறார். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு மேலான நோக்கம் காணப்படுகிறது. God has a better plan. உங்களை தனக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ள அவர் விரும்புகின்றார். And he wants to keep you before him. நீங்கள் யாருக்கு முன்பாக நிற்க போகிறீர்கள்? இப்போதே தீர்மானம் செய்யுங்கள். கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்கள். ஒரு வல்லமையை அசைக்க முடியாது. ஒரு வல்லமையும் தொட முடியாது. ஒரு தீய சக்தியினுடைய வல்லமையை அணுக முடியாது. உங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலை காண்பீர்கள். ஒரு சேனை இருப்பதை காண்பீர்கள். ஒரு பராக்கிரமமான காரியத்தை செய்வதை நீங்கள் காண்பீர்கள். வல்லமை